அண்மை செய்தி, மதுரையில் கட்டிடங்கள் அதிர்வு ஏற்பட்டுள்ளதால் மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகில் உள்ள வணிக நிறுவனங்களில் லேசான நிலநடுக்கமானது உணரப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முழுமையான விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மதிவாணன், இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் வர்ணியா. வெளி மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, வெளி மாநிலங்களைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, மதுரை என்றால் மதுரை பெரியார் பேருந்து நிலையத்தை கடந்து செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை என்பது தொடர்ந்து இருக்கும். மதுரை பெரியார் பேருந்து நிலையத்தை வந்தடைந்துதான் பல்வேறு மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பிரசித்தி பெற்ற பெரியார் பேருந்து நிலையத்திற்கு அருகாமையில் ஏராளமான அடுக்குமாடி கட்டிடங்களில் வணிக வளாகங்கள் மற்றும் அதே சமயம் குடியிருப்புகள் போன்றவைகள் ஏராளமாக இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமின்றி மதுரை பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து 500 மீட்டர் தொலைவில் தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் உட்பட பல்வேறு பிரசித்தி பெற்ற கோயில்களும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் மிக தெரியாத மதியம் 3:30 மணி அளவில் லேசான நில அதிர்வு என்பது ஏற்பட்டிருப்பதாக இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் இத்தடையினுடைய உரிமையாளர்கள் ஊழியர்கள் தெரிவித்திருக்கின்றனர். அதனுடைய அடிப்படையில் அவர்கள் சொல்லக்கூடியது, கிட்டத்தட்ட அரை மணி நேரத்தில் 10க்கும் மேற்பட்ட முறை தொடர்ந்து நில அதிர்வு என்பது ஏற்பட்டிருக்கிறது. நாங்கள் எங்கள் வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு விதமான உணர்வு என்பது எங்களுக்கு ஏற்பட்டது. பொருட்களை பொறுத்தவரையில் சிறிதளவு அசைந்து கொடுத்தது. நாங்கள் அதிர்ந்து போய் உடனடியாக வெளியில் வந்தோம். அருகாமையில் இருக்கக்கூடிய மற்ற குடியிருப்பு பகுதிகளையும் நாங்கள் கேட்ட பொழுது அந்த உணர்வு, அந்த அதிர்வு என்பது எங்களாலும் உணரப்பட்டது என்று சொல்லியிருக்கிறாரு. தொடர்ந்து அரை மணி நேரத்திற்கு 10க்கும் மேற்பட்ட முறை வந்ததால் நாங்கள் சிறிதளவு பயந்திருந்தோம். மீண்டும் சகஜமான அந்த நிலை என்பது தற்போது இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி வருகிறார்கள். நேரடியாக நாமும் களத்திற்கு சென்ற பொழுது அந்த அதிர்வு என்பது நேர்பாத உணர முடிந்தது. தற்சமயம் அந்த நிலை என்பது முற்றிலும் இருக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இங்கே ஏதேனும் கட்டிடப் பணிகள், அதாவது ஆழமாக தோண்டக்கூடிய பள்ளங்கள் தோண்டக்கூடிய பணிகள் ஏதேனும் நடைபெற்று பெறுகிறதா என்று இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிடமும் கேட்ட பொழுது அதுபோன்ற எதுவும் நடைபெறவில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். எதனால் இந்த நில அதிர்வு என்பது ஏற்பட்டிருக்கிறது? ஒரு குடியிருப்பு பகுதியில் மட்டுமல்லாது, ஒரு மனித அடுக்குமாடி பகுதியில் மட்டுமல்லாது, பல்வேறு பகுதிகளில் இந்த நில அதிர்வு என்பது தென்பட்டிருக்கிறது. இதற்கான காரணம் என்ன போன்றவைகளை தற்சமயம் இதற்குரிய அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும் என்பது இப்பகுதி மக்களினுடைய, அதே போல மனித வளாகங்களை வைத்து நடத்தக்கூடிய ஊழியர்கள் மற்றும் ஒரு அந்த அதிகாரிகளே ஒரு மிகப்பெரிய கோரிக்கை வைத்திருக்கின்றனர். தற்சமயம் மக்களை பொறுத்தவரையில் வழக்கமான தங்களது பணியிலும் அதே போல வியாபாரங்களிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். பெண் பிள்ளைகளை பொறுத்தவரையில் சற்று அதிர்ந்து போயிருக்கின்றனர். அவர்கள் மதிய நேரத்திற்கு பிறகு விடுப்பெடுத்து அவர்கள் தம் இல்லங்களுக்கு சென்றிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. வருணியா. மதிவாணன், விவரங்களுக்கு நன்றி. மற்றபடி பொருட்கள் எதுவும் நகர்ந்துச்சு? இந்த நிலநடுக்கம் சொல்றாங்களா, அது மாதிரியான ஒரு தன்மை? சரி, அப்படியே வைப்ரேஷன் தெரிஞ்சிச்சு. ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி எவ்வளவு நேரம் இருந்துச்சு அது? ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி 1 ஹவருக்கு 1 ஹவர் இருக்கும் 1 ஹவர் முன்னாடி